ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பாருங்கள், நம்ம வந்து பால்சமில் வந்து பதியம் போட்டு ரெண்டு தடவை எடுத்து காமிச்சேன். இது வந்து மூணாவது தடவை. உங்கள் பாருங்கள், பதியம் வந்து வேரோடு இருக்குது. நம்ம வந்து கட் பண்ணி நட்டு விட்டது. பூ இருக்குது பாருங்கள், பதியம் வந்துருச்சு, மேலே பூ வந்துருச்சு. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கேட்குறாங்க எல்லோரும். அப்புறமா பதியம் வர லேட்டாகும். இது விதையிலேருந்து வந்துச்சுனாக்கும் குறைஞ்சது 3 மாதமாக தான் ஆகும் இவ்வளோ பெரிய செடியாக வர. அதனால் பதியனாக்கும் நமக்கு உடனே வந்து கிடைக்கும் பாருங்கள். எல்லாமே பதியந்தேன். இதை எதுக்கு பதிக்கிறேனாக்கும், அப்போ தான் இந்த செடியில் இருக்க விதைகள் வந்து நல்லா திரட்சியாக வரும். அதனால் இதை எடுத்து கவர் பண்ணிட்டோம்னா அது தானாக வந்து வந்துடும். அதனால் இந்த எல்லா பதியத்தையும் வந்து நான் எடுத்துகிறேன் பாருங்கள். ஒரு தடவை நம்ம வாங்கி நட்டுட்டோம்னா நம்ம சேல் பண்ணலாம். அவ்வளோ பூக்கள் செடிகள் எல்லாம் கிடைக்குங்க பாருங்கள். வேற பாருங்கள், வேணாங்க வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து மண்ணை கலரி விட்டுட்டோம்னாக்கும் இதில் இருக்க சத்துக்கள் வந்து இப்போ இந்த இதுக்கு போனதுனால தான் பூக்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதை எடுத்துட்டோம்னா நம்ம பூக்கள் நிறையா இருக்கும். அதோட வந்து விதைகள் நல்லா வந்து திரட்சியாக வரும். அடுத்து நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். புதிய தளிர்களும் வருது பார்த்தீங்களா. அப்போ தான் திரும்ப நம்ம பதியம் போட முடியும் பாருங்கள். எவ்வளோ பதியம், எத்தனை பதியம், 2, 3, 4, 5, 6, 7, 8 பதியம் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 பதியம் வச்சுருக்கேங்க. பாய்ங்க.